ஸோ கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி டப்புன்ற நிலமையை கொண்டு வந்து விட்டுட்டோம். மைக் இஷ்யூ, இந்த ரயிலில் வந்து நிறையா இஷ்யூ நடந்துருச்சு. மைக் இஷ்யூ ஆயிடுச்சு, பைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபுல்லாக போக போக டீட்டெயிலாக பார்ப்பீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து நான் வீட்டில் உட்காந்தா டப் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மைக் இஷ்யூ ஆயிடுச்சு இந்த விலாகில், அப்புறம் ட்ரிப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு, பாதி தூரம் போய் ரிட்டர்ன் வந்துட்டோம். எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிவிபி இருக்கிறவாக்கம் ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்கிறவாக்கம் பிவிபி, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படியே தான் நம்மளுக்கு ஆகுது, லைஃபே ஃபுல்லாக ப்ராப்ளம் தான், வேறு லெவலில். இதை நான் சிரிச்சுட்டே தான் சொல்ல முடியும், வேறு வழி இல்லை. இந்த ரைடு அப்படி தான் இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம மூணு பைக்கில் வந்து திம்பம் ரைடு போக போகிறோம். அது ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா NS 200 புள்ளிங்கோ பைக்கு, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோரோ, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பைக்னா R15M. நாங்கள் ரெண்டு பேரும் இதை ஒட்டுக்காக எடுத்தோம், நீங்கள் உள்ளே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். வேறு லெவலில் இன்றைக்கி ஃபன் பண்ணலாம், வாங்க இன்றைக்கி போகிறோம். 27 பெண்ணையுமே ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம், ஆனால் அங்கே போய் ரெண்டாவது பெண்லேயே எல்லாம் கண்டு விழுந்துருச்சு. வாங்க போகலாம், என்னென்ன நடந்திருக்குதுன்னு நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட். இங்கேருந்து நல்லா சந்தோஷமாக தான் கிளம்பி போனோம், வேறு லெவல் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே போய் தான் வேறு லெவல் சம்பவம் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கேருந்து நம்ம விலாக் பண்ணிக்கிறத வந்து நான் ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா கொடியேறி விலாகில் நிறையா சென்சரிஸில் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தான் பண்ணியிருக்கங்காட்டி நான் பாதியிலேயே காமிச்சிருக்க மாட்டேன். அதனால் வந்து பாதியிலே கட் பண்ணியிருப்பேன், நான் சத்தியமங்கலம் போய் தான் கன்யூ பண்ணியிருப்பேன். ஸோ வந்து நம்ம பாதி தூரம் போயிட்டு நம்ம நான் என்ன பேசினேன் எப்படிலாம் சொல்கிறேன் உங்களுக்கு, ரூட் எப்படி இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சா, திம்பம் ரயிலில் என்னென்ன சம்பவம் ஆச்சு எல்லாம் வந்து பாருங்கள். வேறு லெவல் சம்பவம், இப்படிலாம் ஆகவே கூடாது, எந்த ரைடர்ஸுக்குமே ஆகக்கூடாது. ஏன்னா அங்கே போய் நின்றுச்சுன்னா வெறும் மொட்டை காட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே போய் ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இருக்காது. நான் ஆடி 18 போனேன், அந்த இடத்துல வந்து ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட்டாக போயிருக்கும். ஆடி 18 ஷோரூம் க்ளோஸு, எல்லா ஷோரூம் க்ளோஸு. அங்கேருந்து நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், 4th gear வேறு கட்டாயிருச்சு. யோயோ யோயோ எவ்வளோ சம்பவம் தெரியுமா, இந்த ரைடு ஃபுல்லாக சம்பவம். மைக் ரெக்கார்ட் ஆகலை, அப்புறம் அவனுக்கு வேறு பைக்கில் அடிக்க விட்டுட்டு போயிட்டானுங்க இடையில. இதெல்லாம் ஏகப்பட்ட சம்பவம் ஆச்சு, இந்த ரைடே வேறு லெவல் ஆயிடுச்சு, சே ரொம்பவுமே சம்பவம் ஆயிடுச்சு. சரி அதை பற்றி ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜாலியாக போயிட்டுருந்தோம், இங்கேருந்து ஜாலியாக தான் போனோம், அங்கே போய் தான் சம்பவம் ஆயிடுச்சு. அங்கே போய் சம்பவம் ஆகிட்டு அவனுக்கு தனியாக போங்கடான்னு சொன்னாலும் போக முடியல, ரிட்டன் சரி வா ரிட்டன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி குயிக் ஷிஃப்டர் கட் ஆகிருக்குன்னு எனக்கு கெஸ் பண்ணவே முடியல கைஸ், ஏன்னா அது வந்து குயிக் ஷிஃப்டர் கட் ஆகக்கூடவே அது, ஏன்னா அது அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியில் தான் யமகா கொடுத்துருப்பாங்க, அதனால் கட்டே ஆகிருக்கூடாது. ஏன் கட்டாச்சுன்னு எனக்கு தெரில, கண்டிப்பாக கட் ஆகிருக்கூடாது. நான் உங்களுக்கு டாப் ஸ்பீடு வீடியோலேயே சொன்னேன், இந்த மாதிரி குயிக் ஷிஃப்டர் வந்து ப்ராப்ளம் பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நிறையா சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த சம்பவம் நடந்துருச்சு, அதுதான் பெரிய பிரச்சனையே. நல்ல வேளை நம்மளுக்கு பெரிய டாப் ஸ்பீடு அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நடந்துருந்துன்னா வேறு லெவல் சம்பவமாக இருக்கும், எப்படியோ அதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். சரி ஓகே கைஸ், நான் வந்து இதோட வந்து கட் பண்ணியிருப்பேன், சத்தியமங்கலம் போய் தான் காமிச்சிருப்பேன், ஏன்னா இந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருந்தோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த ரூட்லேயே போய் போய் உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருக்க மாட்டேன். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போய் விலாக கன்டினியூ பண்ணலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலம் ரீச் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் தான் நடந்த சம்பவமே வேறு மாதிரி. இப்போ வந்து சத்தியமங்கலத்தில் பண்ணாரி முங்கோயில் கிட்டே இருக்கிறோம் நம்ம, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிட்டுருக்கும் போது தான் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, சூப்பராக வேறு லெவலில் ரைடு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே தான் சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. பண்ணாரியம்மன் கோயில்கிட்ட இப்போ நம்ம வந்துட்டோம், இங்கேருந்தால் ஹில்ஸே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஹில்ஸில் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும், கார்னரிங்னா கார்னரிங் இந்த இதுதான். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து 2-wheeler செக் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் பட் செக் பண்ணலை. இங்கே வந்துட்டு நாங்கள் ரைனிவர் இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ரைனிவரில் ரெயின் வந்துருந்ததுன்னா அவ்வளோதான், இங்கே இருந்ததுக்கு எங்கேயுமே நிற்கிறதுக்கு கூட இடமில்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே செக் போஸ்ட்டில் வந்து எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிளாக கண்டிப்பாக செக் பண்ணி தான் விடுறாங்க. நம்ம 2-wheelerனால செக் பண்ணல, இல்லை நம்மளே செக் பண்ணலையான்னு தெரில, இங்கே 2-wheeler செக் பண்ணல, கமர்ஷியல் வெஹிக்கிளாக கம்பல்சரி செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. 2-3 காப்ஸ் நின்றுட்டு செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் நாங்கள் பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எதுவுமே பேசலை அவங்க. நான் வந்து ஏதாச்சும் கேட்குறக்கு தான் வராருன்னு நினச்சிட்டு நானும் பார்த்துட்டே நின்றுருந்தேன், நான் எதுவுமே நடக்கலைங்க. அவர் வந்து பேசலை, பல்ப் ஆயிடுச்சு, வேறு லெவல் பல்ப் ஆயிடுச்சு. இங்கேருந்து போகிறப்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அங்கே போய் குயிக் ஷிஃப்டர் கட் ஆச்சு பார்க்கணும், அவ்வளோதான், எல்லாத்தோட மூஞ்சியுமே மாறிப்போச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. வேறு
ஐயோ அப்படி ஆயிடுச்சு. சம்பவம்னா இதுதான் சம்பவம், அப்படி இருக்குது. பழி வாங்குற மாதிரி இருந்துச்சு சம்பவம். இவ்வளோ என்னையவாடா டாப் ஸ்பீடு ஓட்டினா, இப்போ பழி வாங்குறேண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பைக் நம்மளை பழி வாங்கின மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. இங்கே பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல நிறையா அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து எந்த அனிமல்ஸும் நாங்கள் பார்க்கல. நாங்களும் வரும்னு எக்ஸ்பெக்ட் தான் பண்ணோம், வந்து தூக்கி அடிச்சுட்டுலாம் போகணும்னு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணோம். ஆனால் எதுவுமே அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. எது எதெல்லாம் நடக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் நடக்கலை. எது எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூட இல்லை, நினைக்காததெல்லாம் நடந்துருச்சு இந்த ரயிலில். இங்கெல்லாம் அனிமல்ஸ் வரும்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கெல்லாம் எங்கேயுமே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நாங்கள் போயிருக்கிறோம் திம்பம் ஹில்ஸு. அங்கே வந்துட்டு இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காப்ஸெல்லாம் வந்து துரத்தி விட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கே இப்போ இந்த ரைடு போகிறப்போ சரி ஓகே நம்ம வந்து ஜாலியாக கார்னரிங் அடிக்கிறதுக்கு தான் போகிறோம். இந்த இது வீடியோ இந்த ட்ரிப்பே போனதே வந்து கார்னரிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டும்தான் போனோம். பைக் எடுத்து வந்து நம்ம எங்கேயும் ஹில்ஸ் ஏற்றலையா, நீங்கள் ஹில்ஸ் ஏற்றிருந்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன், ஹில்ஸ் ஏற்றலை. அதனால் வந்து நாங்கள் ஹில்ஸ் ஏற்றுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணோம். சடன் பிளான் பண்ணோம், சடன் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிகிட்ருந்தோம். நான் மட்டும் சோலோவாக போயிட்டுருக்கிறேன்னு பார்க்காதீங்க, பின்னாடி இருந்து வருவானுங்க பசங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் நான் வெயிட் பண்ணிவிட்டு சரி எல்லாம் கேங்காக போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அப்போ தான் வாங்கடா எல்லோரும் கேங்காக போகலாம், இல்லைன்னா போர் அடிச்சிருந்தா ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களெல்லாம் அப்போ தான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு நல்ல வேலை அவனை முன்னாடி போயிருந்தானேங்கன்னா ஏன் குயிக் ஷிஃப்டர் கட்டானது தெரியாமல் அவனுக்கு முன்னாடி போயிருந்தானேன்னா அவ்வளோதான், நான் தனியாக தான் நின்றுட்டு இருந்திருக்கணும். நல்ல வேலை அவனுக்கு கூடவே வந்தானே. இதனால தான் கைஸ் சொல்கிறேன், எல்லாருமே யார் கேங் ரைட் போனாலுமே வந்து கூடவே போங்க. அப்போ தான் வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு பைக் இஷ்யூ ஆச்சுனாலுமே நம்ம நிற்கின்னுட்டு அந்த இஷ்யூவை ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று யாராச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். இங்கே வரங்க கார்னரிங்கெலாம் வேறு லெவல் அடிச்சுட்டு போனோம். இந்த இடத்துல தான் நடந்ததே சம்பவம், வேறு லெவல் சம்பவம். இப்படி தான் போயிட்டு இருந்தா, வேறு லெவல் ஹாப்பியாக போயிட்டு இருந்தா அவனை விந்திட்டு. இப்போ தான் நடந்துச்சு சம்பவம், கட்டாயிருச்சு. அடுத்த கார்னரிங் அடிக்கும் போது தான் கட்டாயிருச்சு, எவ்வா ஏண்டா டே சொதப்பிட்டீங்களேடா அப்படின்னு இதாக கட்டாயிருச்சு கைஸ். அவ்வளோதான் குயிக் ஷிஃப்ட் இப்படி தான் கட்டாயிச்சு. அதான் கட்டாயிட்டு ஒரு ஹாரன் அடித்தோடனே பரவாயில்ல, நின்றுட்டானுங்க பசங்க. நம்ம பசங்க அந்த விஷயத்தில் பரவாயில்ல, டக்குன்னு பைக்கு நின்றுட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டு பரவாயில்லடா டே என்னாச்சுடா அச்சா இப்படி கட்டாயிருச்சே, குயிக் ஷிஃப்டில் அசம்பிளி ராடு வந்து இப்படி கட்டாயிருச்சா, இப்படிலாம் கட்டாகக்கூடாது, நாளைக்கு போய் ஷோரூமில் போய் நம்ம அவங்ககிட்ட வாரண்டி கிளைம் பண்ணி தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்து கியரில் வந்து கட்டாயிருச்சு. சரி ஃபோர்த்து கியர்லேருந்து நம்ம ஹில்ஸு கீழேயே வந்துடலாம், இன்னுமே பண்ண முடியாது. நம்ம அங்கே போயிட்டு எதுவுமே எந்த மெக்கானிக் ஷாப்பு எதுவுமே இல்லை ஹில்ஸில், அங்கேருந்து வர்றதுக்கான வழி தான் நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா அசம்பிளி ராடு கட்டாயிருச்சு. சே என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவனு பசங்க அந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருந்தானே, எல்லாம் பைக்கு கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே லாரி வர தடம் வேறையா, அதனால வந்து எல்லாம் கொண்டு போய் சைடில் போய் பார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தானே. நானும் சைடில் எடுத்து பார்க் பண்ணிவிட்டு என்னாச்சு சே ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். நிறையா பேர் சொன்னாங்க, நான் கால் பண்ணி கேட்டேன் இது மாதிரி வெல்டு வச்சுட்டு வந்துருங்க இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வெல்டு நான் ஏன் வைக்காமல் ரிட்டன் வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே வெல்டு வச்சுருந்தா அவ்வளோதான், வாரண்டி கிளைம் பண்ணி தரமாட்டாங்க, இல்லை வந்து இது கல்லுப்பட்டு உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஷோரூமில் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பாங்க. அதனாலயே இதோட இப்போ காஸ்ட் வந்து ரொம்ப ஹை, ஒரு 4000-5000 எபோவ் தான் வரும். அதனாலயே நான் சரி வேணாம் நம்ம இது வந்து வாரண்டி கிளைம் பண்ணணும், இது நம்ம மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே எப்படியாவது வந்துடலாம், கீழே வந்துட்டு நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நம்ம பைக்கை விட்டுட்டு சரி நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே மென்டாலிட்டியில் தான் இருந்தோம். இங்கே பாருங்கள் அசம்பிளி ராடு எப்படி கட்டாயிருக்குன்னு கைஸ். இந்த மாதிரி நான் திம்பம் ரைடு போயிட்டுருக்கும்போது குயிக் ஷிஃப்ட்ரு வேறு கட்டாயிருச்சு, இந்த நெட்டு வேறு கட்டாயிருச்சு கைஸ். அவ்வளோதான் ரைடே வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நான் வந்து நான் ரிட்டன் போகிறேன் வீட்டுக்கு, ரிட்டன் போக முடியுமான்னு கூட தெரில. ஃபோர்த் கியரில் இருக்குது, கியர் டவுனும் ஆக மாட்டேங்குது, கியர் போடவும் முடியல, எதுவுமே ஆக மாட்டேங்குது. சே ரைடே வேஸ்ட்டாக போச்சு கைஸ். நான் ரிட்டன் போயிட்டு ஷோரூமில் ஒன்று எவ்வளோ ப்ரைஸ் ஆகுன்னு தெரில. இது வந்து என்னோடய இஷ்யூவே இல்லை, பட் இருந்தாலும் ஏன் இப்படி கட்டாயுது, இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக கொடுத்துருக்குறாங்கன்னு தெரில. இதோட ப்ரைஸ் வந்து 9000 ஏதோ சொன்னாங்க. நான் பைக் எடுக்கிறப்ப குயிக் ஷூட்டருக்காக தான் நான் ரேசிங் ப்ளூவே எடுத்தேன். சே வேஸ்ட்டாக போச்சு. போய் ஷோரூமில் கேட்கலாம் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு. ரிட்டன் வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல கைஸ். நான் போயிட்டு ஏதாவது பிளான் பண்ணுறோம்.
இப்போ நாங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. பசங்களாம் வந்து அந்த பக்கம் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறானுங்க. வேஸ்ட்டாக போச்சு ரைடு போயிட்டு. என்ன என்னால அவனு ரைடு வேஸ்ட்டாக போச்சு, யா போக மாட்டேங்கிறானுங்க. போங்கடா ஜாலியாக போய் சுற்றிட்டு வாங்கடாதனால எப்பட்றா நீ இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. போயிட்டு ரிட்டர்ன் போகிறோம், டென்ஷன் ஆகுது. ஸோ ஓகே கேஷ், நான் என்னங்கிறது பிளான் பண்ணுறோம். ஏதாச்சும் யாராச்சும் வர சொல்ல முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா ஷோரூமில் இன்னைக்கு?